யாரது? நீயா? ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் இப்படி காத்து வாங்கலான்னு வந்தேன். லவ்ஸா? யாரையாவது லவ் பண்றியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ யாரையா லவ் பண்றேன். அன்னைக்கு உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள வந்திருக்கா, வந்து பாருமான்னு உங்க அப்பா சொன்னப்போ எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா வந்து நின்னையே அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல யாரும் இருக்காங்கன்னு. சொல்லு, யார் அது? விஸ்வநாத், டான்ஸ் ப்ரொஃபஸர். அதோ அந்த வீட்டுலதான் இருக்காரு. ஓ, அந்த வீடா? குட் செலக்ஷன். உங்களுக்கு அவர் தெரியுமா? எஸ், அவரையும் தெரியும். அவரை அந்த வீட்டில் குடி வச்சது நீதாங்கிறதும் எனக்கு தெரியும். உன் லவ்வே நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார்? அப்பாவை வந்து பேச சொன்னார். சொல்ல வேண்டியதானே? பயமா இருக்கு. பயந்த லவ் எப்படி சக்சஸ் ஆகுறது? அம்மா, அப்பா பேர் என்ன? கந்தசாமி. கந்தசாமி! ஏய் கந்தசாமி, கந்தசாமி, உங்க பொண்ணு இங்க லவ் பண்ணது உங்களுக்கு தூக்கம் தேவையா? ஏய் மிஸ்ஸே, கம் மிஸ்ஸே. ஐயோ, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, சும்மா காத்து. காத்தா? இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? சம்பந்தம். சம்பந்தமா? சரி, ஆராய்ச்சியா? லவ். டேய், முதல்ல இந்த டாக்டரை வீட்டு விட்டு துரத்துற வழியை பார்க்கணும். சரிதானே? இத நான் வந்தன்னைக்கே சொல்லிட்டேன், நீதான் லேட்டு. அப்பாடா, அவன் பொண்ணு மேலதான் குறியா இருக்கான், நம்ம பொண்டாட்டி தப்பிச்சான். கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு 1000 கவலை. இப்படி சூடு 1001 கவலை. எவ்வளவு லாங்கில் இருந்தாலும் கரெக்டா. என்ன தாத்தா இது? 7 வர வேண்டிய பசங்க, 9:00 இன்னும் யாரையும் காணோம்? அவங்க வரமாட்டாங்கம்மா. ஏன் தாத்தா? இது பொம்மி வந்துட்டா? என்னம்மா, மத்தவங்களா எங்க? நேத்தி உங்களை நல்லா திட்டினாரு ஒரு அங்கிள். அவர் எல்லாருக்கும் காசு கொடுத்து பாட்டெல்லாம் வேண்டாம் வேஸ்ட், எல்லாரும் நல்ல சினிமாவா போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் ஊருக்கு போற வரைக்கும் பாட்டு கிளாஸ் நடத்தாம இருக்கிறதாமா நல்லது. இது பாருங்க, பசங்களுக்கு நான் கத்து கொடுக்கிற பாட்டு உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவங்கள பாட்டு கிளாஸ்க்கு வர விடாம பண்ணிட்டீங்கல்ல. உங்களால காசை கொடுத்து அவங்கள படத்துக்கு தான் அனுப்ப முடியும், ஆனா அதே காசை வச்சு உங்களால இசை வாங்க முடியுமா? வாங்கிட்டேனே. ஏ ஹார்மோனி பெட்டி? இங்க இருக்கிற எல்லா வாத்தியங்களும் நானே பணம் கொடுத்து வாங்கினது, எக்ஸெப்ட் திஸ் டப்பா. இந்த ஜுஜ்பி ஹார்மோனியத்தை உங்க தாத்தா சும்மா ஓசிலே கொடுத்துட்டாரு. சங்கீதங்கிறது சரஸ்வதி, அது பிறவிலேயே ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கணும். அதனோட அருமை, உங்களை மாதிரி திமிர் பிடிச்ச ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெரியாது உங்களை. இத பாரு தர்கா. துர்கா, துர்கா, சாபகம் கொடுத்துடாதேமா, படிச்சிட போகுது. இந்த டப்பாவுக்காக எவ்வளவு பெரிய டயலாகா, வேண்டாமா இந்த புட்டியை நீயே தூக்கிட்டு போ. இதையா நீங்க தொட்ட இந்த ஹார்மோனியத்தை நான் தொடவே மாட்டேன். அருமையா பண்ணீங்க, சூப்பர். ஆட தெரியாதீங்க, எல்லாரையும் ஆட வச்சிட்டீங்க. எல்லாமே நல்லா பண்றாரு. மாமாய், என் ஃப்ரெண்ட பத்தி என்ன நினைச்சீங்க? ஒரே நேரத்துல 10 கேக்குற 10 வித்தியாசமான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லக்கூடியவர் அவர். சாதாரண அல்ல, தசாவதானி.
அறிவாளிக்கு அறிவுறு தேவையில்லை, திறமசாலிக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு எனக்கு எல்லா பதிலையும் உங்க ஒரே பாட்டுல சொல்லிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. டாக்டர் சரவணனுக்கு மெசேஜ். சரவணன், இமெயிலில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனி குட் நியூஸ்? சேட் 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 நியூஸ் ஃபார் மீ. ஏ என்னாச்சு? உங்கள் பேஷண்ட் யாரோ ஒருத்தர் சீரியஸாக இருக்காரா, உங்களை உடனே வர சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அது ஒரு பேட் நியூஸா? பின்ன இருக்காதா, ஒரு மாதம் என் கூட தங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி யாரே நாளில் உங்களை திருப்பி கூப்பிட்ற மாதிரி ஒரு மெசேஜ் வர வச்சிட்டிங்க. செந்தில், பேஷண்ட்டுக்காக டாக்டர் வெயிட் பண்ணலாம், ஆனால் டாக்டருக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணக்கூடாது. நான் இப்போ போகிறேன். என்னங்க சரவணன்? டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம் ஒன் கால் சரவணா வில் அப்பியர். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இப்படி 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 எப்பா? இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. ஒரு மாதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறே நாளில் போகிறப்பார், ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்டு, ஒரு மாதம் இருக்க வேண்டிய ஆள் ஆறே நாளில் கிளம்புறானேன்னு சந்தோஷப்படுறீங்க, ஆனால் ஒரு மாதம் இருந்து செய்ய வேண்டிய வேலையை ஆறே நாளில் முடிச்சிட்டேன். என்னது பிரியா? நாம அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருமோ கதலை பற்றி பேசுனவன், அதை அப்பாக்கிட்ட சொல்லுங்க. டாக்டர், உங்க கண்ணாடிய ஏ ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அது அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல பிரியாவோட காதலை பத்தி சொல்லு. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணோட காதலை பத்தி எங்கிட்டே சொல்லுவேன்? என்னங்க இது, பொண்ணோட காதல் அப்பா கிட்ட சொல்லாம இருந்தந்தி, தினகரன், தினமலர், ஹிந்து எக்ஸ்பிரஸ், குங்குமம், குமுதம், ஆனந்த விகடன், இப்படி எல்லார்கிட்டயா சொல்ல முடியும்? ஏண்டி, இவன் யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதின்னு தெரியாம வந்த ஒரு வாரத்துக்குள்ளே சார் சரியான டென்ஷன் பாடி சார். நீங்க உங்க பொண்ணு காதலிக்கிறான்னு சொன்னேன், அவன் என்ன காதலிக்கிறான்னு நான் சொன்னேன். பிரியா லவ் பண்ணிட்டு இருக்கிறது டான்ஸ் ப்ரொஃபஸர் விஸ்வநாத. விஸ்வநாதனையா? ஆமா, விஸ்வநாதன் நல்ல பையன், உங்க பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ள. அன்னைக்கு ராத்திரி பிரியா கிட்ட இந்த காதல் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். மறுநாள் விஸ்வநாத் கிட்ட போய் இதை பத்தி பேசினேன். உங்களுடைய முழு சம்மதம் இருந்தால் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாருன்னு சொன்னாங்க. நீங்களும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வரட்டு கௌரவம் அது இதுன்னு சொல்லி நல்ல சம்பந்தத்தை விட்டுடாதீங்க. நீங்களே தலைக்கிற நின்னா கூட அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். கல்யாணம் நிச்சயான உடனே எனக்கு ஒரு பத்திரிகை அனுப்புங்க. வேணும் உங்க ரெண்டாவது பொண்ணு. ஐயா, கண்டிப்பா நான் பத்திரிகை அனுப்புறேன், நீங்க போயிட்டு வாங்க ஐயா. நிஜமா? நிஜமா. யாரையோ மறந்துட்டேன்னு சொன்னா. என் உசுரே போனாலும் என் பொண்டாட்டிட்டு பேச விட மாட்டேன். சட்டை போட்டிருக்கான சட்டை, உள்பகத்தை வெளியே வச்சு வெளிப்பகத்தை உள்ள வச்சு, இதுக்கு பேசாம டாட்டாரா கிழிச்சு போட்டு தெரிய வேண்டியதானே. உன் அப்பா வீட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. நான் வாங்கின சத்திய கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன், உனக்கு என்னக்காரி? ஐயோ, அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு நான் வந்து நிற்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு நமைக்கிறேன். என்ன கட்ட, இது டூ மச், இது டூ டூ மச். எது டூ மச்? எதுப்பா சொன்னா? வேணப்பா, இது வந்து கோழி. இல்லம்மா, கோழி கேட்டாரு, நான் வாங்கி தரல, அதனால கோச்சிட்டு உட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதுக்கெல்லாம் பாரு ஐயா, 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 ராசாதி ராசா, அருணாசலா, படையப்பா, தளபதி, மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. என்ன என்ன சொல்லிட்டு போறாரு? இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் கோழியா தின்னு உடம்பத்தத்தை சொல்றாரு. என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சரவணன் இருங்க. கங்கா, நான் சொல்ல வந்துட்டேன், நான் போயிட்டு வட்டேன். ஒரு மாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆறே நாள்ல கிளம்புறீங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆமா, வேதி நான் வர்றேன் சொல்லிட்டு வர்றது என்ன இதெல்லாம்? வழியில சாப்பிடறதுக்கு இவ்வளவா? ஆமா, நல்லா சாப்பிடுங்க. உலகத்திலேயே சிறந்த மருந்து எது தெரியுமா? எது? சாப்பாடு தான். அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஆவிஷம். தர்கா? துர்கா. எஸ். நான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கவங்களை எல்லாம் சந்தோஷமாக கலகலப்பாக வச்சுக்கிறது என்னுடைய பழக்கம். உங்ககிட்டையும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் ஒவ்வொரு அப்படி ஏதாவது இருந்தால் அதே மறந்துடுங்க.
என்ன மறந்துடாதீங்க. ஓட்டா ஓட்டா. சாரியா ஓட்டா. பாட்டிங்களுக்கு நமக்கு என்ன, நான் கூட இருக்கேல்ல, வா போலாம். சரி நீ வரலன்னா என்ன, நான் போறேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பிரியாவுக்காக விஸ்வநாதனை மாப்பிள்ள பார்க்க போயிருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லை. அப்படின்னா நானும் வரேன். அழகுக்காகவோ அந்தஸ்தை பார்த்தோ உங்க மகளை நான் காதலிக்கல. சின்ன வயசுலேயே பெற்றவங்களே இழந்து தனியாக வளர்ந்தேன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டு தான் உங்கள் மகளோட காதலை ஏற்றுக்கிட்டேன். நியாயமான ஆசை தானக்கா, மாப்பிள்ளைய எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏய் உனக்கும் மாப்பிள்ளைய தானே பார்த்துருக்கோம், மற்றதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்க வேண்டாமா? ஐயோ அக்கா, இன்னைக்கே நல்ல நாள் தான், இப்போவே நிச்சயம் பண்ணிடலாம். என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது, கோட்டையில் பிரம்மாண்டமா நடத்தணும். எப்படியோக்கா, இதுக்கு நீ சம்மதிச்சல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வர்ற மாசம் 16 ஆம் தேதி நல்ல நாள், நிச்சயதார்த்தத்தை உன் இஷ்டப்படி நடத்துறேன் பார்.